அவ்வளோதாங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி வந்து நம்ம உளுந்த வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கஞ்சி வைக்க போகிறேன். எப்பயுமே இதை நம்ம வறுத்துட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி கஞ்சி செய்வோம் இல்லையா, அப்படி இல்லாமல் இதை ஃபுல்லாகவே மாவாகவே நம்ம பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து கஞ்சி வைக்கலாம். அது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து சத்து குறைபாடு உள்ள குழந்தைங்க எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக மாட்டீங்க. சுகர் பேஷண்ட் குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம். இனிப்பு இல்லாமல் உப்பு போட்டு மிச்சத்தை நம்ம டீட்டெயில்டாக இந்த ப்ரொசீஜர்லேயே பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. நான் இப்போ கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இது தோலில் தான் அவ்வளோ சத்து இருக்குது. இப்போ வந்து ஃபுல்லாகவே எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து பவுடர் பண்ணி வச்சு தினைக்குமே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்வேன்னா இது போல் தேவையான அளவு மட்டும். இப்போ நான் வந்து இந்த உளுந்துலேருந்து ஒரு அரை டம்ளர் அளவு இதை மட்டும் செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து இதை நம்ம வறுத்துக்கிட்டு வரலாம். ஒரு வாணலி வச்சு அதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா செவந்து வரணும், வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள், இப்போ செவர ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து டக்குன்னு செவந்துடும், ஒரு 5 நிமிஷம் போதும். இதை வந்து கலரிக்கிட்டே இருக்கணும், கலர்லன்னா அடியில் கருகி போயிடும். அவ்வளோதான், எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக பச்சரிசி, இது வந்து அளவு இல்லை. இப்போ நம்ம வந்து அரை டம்ளர் கொஞ்சம் தான் அதிகமாக எடுத்துருக்கோம், அதனால் இவ்வளோ போட்டாலும் சரி, இன்னும் கொஞ்சம் அரிசி சேர்த்தாலும் சரி. பச்சரிசி இதையும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். இது கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் வெள்ளையாக, இப்போ இருக்கிற வெள்ளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக மாறும். அந்த அளவுக்கு பொறிஞ்சா போல் இருந்தாலே போதும். அதை எடுத்து நம்ம மாற்றிடலாம். இதையும் இதிலேயே கொட்டி ஆற விடுங்க. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு வரலாம். இப்போ வந்து இதில் வந்து இன்னும் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை சாப்பிட்டிங்கன்னா இது வந்து செரிமான பிரச்சனையை தீக்குங்க. உளுந்தங்கஞ்சி தெம்பு கொடுக்கும், கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்காக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் தேவையானப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வறுத்து ஃப்ரெஷ்ஷாகவே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கருப்பு உளுந்தில் செய்யுங்க. பாருங்கள், நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இது போல் பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் இன்னொரு வந்து என்ன யூஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து எங்கேயாவது அடிபட்டீங்க, புண்ணாயிடுச்சு, கொப்பளமாயிடுச்சு, அது வந்து அப்படியே வந்து ஆறாமே இருக்குது, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா மேலே அப்படியே ஃபுல்லாக புண்ணை கொத கொத கொதன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருக்குது, நான் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேங்க போல அப்படின்னா, இந்த பவுடர் வெறும் உளுந்து மட்டும் இப்படி பவுடர் பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளக்கரு அதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணி அது மேலே 10 மாதிரி போட்டு வந்தீங்கன்னா அப்புறம் வாஷ் பண்ணினா எடுக்க வேணாம், 2 நாளுக்கு அப்புறம் அதுவே காஞ்சி வரும் இல்லையா, அப்போ தான் எடுக்கணும். அப்படி போட்டு வந்தால் ஈஸியாக அது காயம் வந்து சரியாகும். இப்போ வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதை உங்கள் கணக்காக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு டம்ளரில் வந்து அளந்தோன்னா ஒரு டம்ளருக்கு 4 மடங்கு தண்ணி வைக்கணும், அதுதான் அளவு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 3/4 டம்ளர் மாவு இருக்குது. இப்போ வந்து இதுக்கு நம்ம 3 டம்ளர்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 3 அளவுக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த மாவை கொட்டிடலாம். 1 டம்ளர், 2, 3, 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இது போல் கட்டி இல்லாமல் இந்த விஸ்க்கு வச்சு கலரி விடுறேன். இப்போது இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம், நல்லா கலரி விடுங்க. அது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும், ஏற்கனவே வறுப்பட்டுடுச்சு. இது வந்து குருணை போல் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும், இது மாவு தானே, சட்டுன்னு திக்காகி ரெடி ஆகிடும். பாருங்கள், திக்காக இருக்கா, அவ்வளோதான். இப்போது இதில் உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம், எங்களுக்கு இனிப்பு வேண்டாம். எங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அப்படியே இந்த பதத்தில் இறக்கி அப்படியே கொடுத்துருங்க. இப்போது நம்ம எப்படி செய்வோன்னா ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். இப்போது நாட்டு சர்க்கரை, இனிப்பு வந்து உங்கள் விருப்பம்தான். நான் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்தேன், அதுக்கு நான் 1/2 டம்ளர் அளவு கணக்கு வச்சு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படியே செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும், நம்ம இறக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போது ஃபைனல் டச்சாக தேங்காய் பூவை துருவி சேர்த்துடலாம். இது போட்டதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இறக்கிடணும், அடுப்பில் வைக்கக்கூடாது, அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது போல் கருப்பு உளுந்தில் செஞ்சுக்கோங்க. உளுந்தங்கஞ்சி வயசு பிள்ளைங்களுக்கும் பச்சை பிள்ளைங்க யாராக இருந்தாலும், வயசானவங்க யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே உளுந்தங்கஞ்சி ரொம்ப நல்லது. எலும்பை வலுப்படுத்தும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டாக்டர்லாம் எதுக்குங்க போய் பார்க்கணும், டாக்டரையே பார்க்க வேண்டாம், எல்லா நோயும் ஈஸியாக சரியாயிடும். அதுக்கு இது நல்ல மருந்து, யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.